हलो अंड वेलकम टू लक्ष्मी किचन कॉर्नर इनकी नम्बर पाकपो चपाती पूरी की सिंपला तटकू और सैड डिश् आलू बेस पड़ी एपी पड़े पाकपो वांग सब्जी एपी पड़े इतना इनक्रीडियंट्स देव पाकल पोटेटो सब्जी वो रे आलू रे आनियन रे टमेटो रे टेबल स्पून ग्रीन पीस कुछ जिंजर अंड गार्लिक इलाम मंजपुड़ी मिगड़ी उप गरम मसाला घी और आयिल वांग पड़े पाकल पोटेटो क्लीन वाश् पड़कों कट पड़े अद ग्रीन पीस ती वि कुछ मंजपुड़ी पटर कुर वो मूण विसिल वे मोदी कुकर पोटेटो बॉयल पनी एड़त्तु वेच्चाच्चु नम्मा पोटेटो ग्रीन पीसु नल्ला बॉयल आयाच्चु इदु तोलला रिमूव पनीट्टु नम्म कट पनी एड़त्तु वेच्चुक्कलाम इंजी पूंडु वंगायं तक्काली एल्लाम कट पनी वेच्चिरुक्कोम पैनल वंदु कोंजमा आयिल पोट्टिरुक्केन गार्लिक पोडुवेन इंजियुम इदुल पोट्टिरुवेन इत रे कुछ एन वदकन तक आड पड़ा इत वो मिक्स और फैन पेस्टा अरे वजह नाम इत पेन आयिल आनियन पटे नम्बर ना वदकना कुछ नर வெங்காயம் இப்ப கொஞ்சம் கூட வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா 50% குக்க ஆயாச்சு இப்போ இதுல வந்து இதுக்கு தேவையான அந்த salt போடுறேன் red chili powder turmeric powder எல்லாம் போட்டு இன்னும் 1 நிமிஷத்துக்கு இதை வதக்கலாம் நல்லா आनियन ना वदंगियाच्चु मिगड़ी रास मिल पल्क वदंगना पड़ो तक्काली इंजी पूंड नम्म फाइन पेस्टा अरचिक्कलाम वच्चाच्चु नम्म वंगायम वंदु नल्ला वदंगियाच्चु इदिले वंदु ना ओरु स्पून कडला मावु पोडुरेन இதையும் போட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கலாம் நல்லா நல்லா இந்த கடலை மாவும் போட்டு கை விடாம இலக்கண இல்லனா அடிபிடிச்சிடும் தேவனா ஒரு ஸ்பூன் கூட நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஆயில் விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கியாச்சு இதில இந்த அரைச்ச டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிடுறோம் फ्लेम वो लो फ्लेम वे तक पेस्ट ना रेडल मूणु निम्सम कुो रा स्मेल पड़े अल्प नम्बर कुक पड़नों कडलमा तिक आना को नम आड पड़ी के रोम वाजम ना बॉल आगे இது நல்லா பாயில் ஆறுது फ्लेம லோல வெச்சிட்டு கவர் பண்ணி ஒரு 2 मिनिट्स கூட நம்ம இத குக்க பண்ணலாம் இப்போ இது நல்லா பாயில் ஆயாச்சு இப்போ இதுலயே வந்து நம்ம பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோ இதல ஆட் பண்ணிரலாம் green peas பாயில் பண்ணிருக்கோம் எல்லாம் இதல போட்டுறலாம் पोटेटो बॉयल पड़ो नम्बर साल इला सी नम्बर साल आड पड़ो कुछ साल आड पड़े नान ना बॉल आ
இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இந்த மேகி மசாலா போடுறேன் நான். எந்த கரம் மசாலா உங்களுக்கு பிடிச்சதோ அது போடலாம். கிச்சன் கிங், பாவபாஜி மசாலா, வீட்லேயே பண்ண கரம் மசாலா இருந்தாலும் ஒரு பிஞ்சு போடலாம். நான் மேகி மசாலா கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கவர் பண்ணி இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம் வச்சு இதை குக் பண்ணும். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா ரெண்டு பொட்டேட்டோ இதுலேயே மேஷ் பண்ணிக்கோங்க. டைல்யூட்டடாக வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை கவர் பண்ணி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ நல்லா பாயில் ஆகி ரெடி ஆகிடுது. கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஆறினா கொஞ்சம் கூட திக்காகும். ஸோ நான் கேஸ் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். மேலாக ஒரு ஸ்பூன் கீ ஆர் பட்டர் ஆப்ஷனல் போட்டால் நல்லாயிருக்கும். நான் நெய் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி போடுறேன். ஸோ நம்மளோட ஆலு சப்ஜி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுது. ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய இந்த ஆலு சப்ஜி வந்து சப்பாத்தி பூரி ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதா சொல்லுங்கள். தேங்க்யூ.